ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் இட்ஸ் மீ சத்யா. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் எவ்வளோதான் ஃபேஸ் மாஸ்க் அப்ளை பண்ணாலும் அண்ட் எவ்வளோதான் ஸ்கின்னை டேக் கேர் பண்ணிக்கிட்டாலும் ஸ்கின் கேர்லாம் ஃபாலோ பண்ணாலும் ஃபேஸ் ரொம்ப டல்லாக வந்து இருக்கிற மாதிரி இருக்கும், எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லாத மாதிரி இருக்கும். பட் நம்ம இன்றைக்கி பண்ணக்கூடிய ஃபேஷியல் பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்டான ஒரு க்ளோயிங்கான ஒரு ஸ்கின்னை கொடுக்கும். ஸோ இந்த ஃபைவ் ஸ்டெப் ஃபேஷியல் ருட்டீனை எப்படி வந்து பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கான ஃபைவ் ஸ்டெப் ஃபேஷியல் ருட்டீனை பார்த்திங்கன்னா மெயின் இன்க்ரீடியன்ட் டொமேட்டோ வச்சு தான் இந்த ஃபேஷியல் ப்ராசஸே வந்து பண்ண போகிறோம். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா டொமேட்டோ வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஒன் பீஸ் ஆஃப் டொமேட்டோவை எடுத்து என்னோடய ஃபேஸில் வந்து ரப் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் டெய்லி கூட வந்து பிஃபோர் பாத்துக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி டொமேட்டோஸை ஃபேஸில் வந்து ரப் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ரப் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி டொமேட்டோஸில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அண்ட் நீங்கள் இதை வந்து ரெகுலராக உங்கள் ஃபேஸில் வந்து கிளென்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய சன் டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கோ அண்ட் எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு அப்பர் லிப்பில் பிக்மெண்டேஷன் இருக்கும். ஸோ அந்த பிக்மெண்டேஷனை ரிமூவ் பண்ணுறதுக்கும் அண்ட் நீங்கள் இதை வந்து அரவுண்ட் த ஐஸ் கூட வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ த டார்க் சர்க்கிளும் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ ஸ்டீமிங்க்காக நான் ஸ்டீமர் வந்து யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட ஸ்டீமர் இல்லை அப்படின்னா வந்து என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சமாக ஹாட் வாட்டர் இருக்குது இல்லையா, ஸோ ஹாட் வாட்டரில் டவலில் டிப் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் கழித்து அதை வந்து எக்ஸஸ் வாட்டரெல்லாம் ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு உங்கள் ஃபேஸில் வந்து டேப் பண்ணி வந்து எடுங்க. கண்டிப்பாக இந்த ஃபேஷியல் ருட்டீன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸை நல்லா உங்கள் போர்ஸ் ஃபுல்லாக வந்து டீப்பாக கிளென்ஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டீமிங் ப்ராசஸ் அப்படிங்கிறத பண்ணும். ஸோ இப்போ நம்ம போர்ஸ் எல்லாமே ஓப்பனாக இருக்கும். ஸோ இந்த டைமில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸை நல்லா ஸ்க்ரப் பண்ண போகிறேன். ஸோ யூஸ்வலாக வந்து ஸ்டீம் பண்ணாலே ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்து இருக்கும். ஸோ அதுக்காக கொஞ்சமாக வந்து டொமேட்டோ ஜூஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது கூட பார்த்திங்கன்னா வந்து நான் நாட்டு சர்க்கரை வந்து எடுத்திருக்கேன் ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு. உங்கள்கிட்ட இது இல்லைன்னா நார்மல் ஒயிட் சுகர் இருக்கு இல்லையா, அதே வந்து நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்க்ரப்பிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம், ஏன்னா அடுத்து அப்ளை பண்ணுற ஃபேஸ் பேக் வந்து நல்லா ஒர்க் ஆகணும் அப்படின்னா வந்து இந்த டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்க்ரப்பிங் மெத்தட் வந்து பண்ணுறேன். ஸோ ஈவனாக என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு என்னுடைய ரெண்டு ஹேண்ட்ஸையும் யூஸ் பண்ணி வந்து ஜென்ட்லாக என்னோடய ஃபேஸை வந்து ஸ்க்ரப் பண்ணுறேன். ஈவனாக எல்லா இடத்துலையுமே வந்து நீங்கள் ஸ்க்ரப்பிங் ப்ராசஸ் பண்ணணும். ஸோ யூஸ்வலாக வந்து இந்த ரெண்டு சீக்ஸில் மட்டும் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து விட்டுறக்கூடாது. ஸோ எல்லா இடத்துலையும் கான்சென்ட்ரேட் பண்ணி வந்து நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணுறதுனால ஃபேஸ் வந்து நல்ல ஒரு க்ளோயிங்காக இருக்கும், ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வந்து இருக்கும். ஒரு சில பேருக்கு ஃபேஸ் வந்து ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருந்து இருக்கும் ஸ்கின்னே. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்க்ரப்பிங் ப்ராசஸ் பண்ணி உங்கள் டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும்பொழுது நல்ல சாஃப்டான ஒரு க்ளோயிங்கான ஒரு ப்ளம்பான ஃபேஸ் வந்து கொடுக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி ஜஸ்ட்டு ஒரு 5 to 3 seconds வரைக்கும் ஸ்க்ரப் பண்ணாலே போதும். ஸோ ஸ்க்ரப் பண்ணி என்னோடய ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஃபேஸ் மசாஜுக்காக நான் வந்து 2 spoons வந்து டொமேட்டோ ஜூஸ் எடுத்துக்கிட்டு ப்ளஸ் இது கூட ஆலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள்கிட்ட ஆலோவேரா ஜெல் இல்லை அப்படின்னா நீங்கள் கர்டு தயிர் இருக்குல்லையே நல்லா கெட்டியாக இருக்கும், ஸோ அந்த தயிரை கூட நீங்கள் ஆட் பண்ணி உங்கள் ஃபேஸை நல்லா மசாஜ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஃபேஸை நல்லா மசாஜ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ப்ளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இன்றைக்கி நான் பண்ணக்கூடிய மசாஜ் பார்த்திங்கன்னா வந்து ஃபேஸ் லிஃப்டிங் மசாஜ். ஃபேஸ் நல்லா லிஃப்டடாக இருந்துச்சு அப்படின்னா பார்க்கும் வந்து ஒரு யங்கான ஒரு லுக்கை கொடுக்கும். ஸோ உங்களுக்கு வந்து சபி சிக்ஸ் நீங்கள் ரெமடிஸ் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அதுக்கான எக்ஸசைஸ் வந்து தனியாக ஃபேஷியல் எக்ஸசைஸ் தனியாக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். அண்ட் தென் இதை அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 2 minutes வந்து என் ஃபேஸில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் மாஸ்க். ஸோ ஃபேஸ் மாஸ்க்காக கொஞ்சமாக வந்து டொமேட்டோ ஜூஸ் ப்ளஸ் முல்தானி மட்டி வந்து எடுத்திருக்கேன். ஸோ முல்தானி மட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பஞ்சாரஸில் அந்த பப்பாயா ஃப்ளேவர் உள்ள முல்தானி மட்டி வந்து நல்ல ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் நார்மல் முல்தானி மட்டியை விட. ஸோ அதை தான் வந்து நான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறேன், பஞ்சாரஸோடைய பப்பாயா முல்தானி மட்டி. ஸோ இதை யூஸ் பண்ணி என்னோடய ஃபேஸில் வந்து ஃபேஸ் மாஸ்க்காக வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ டொமேட்டோவில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்கின் பிரைட்டனிங் ஏஜென்ட் வந்து இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு ரிசல்ட் வேறு தெரியும். ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய சன் டேன், இந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அண்ட் இந்த ஆக்னி மார்க், டார்க் ஸ்பாட்ஸ், இதெல்லாம் சீக்கிரமாக வந்து ஃபேட் அவுட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் டொமேட்டோஸை யூஸ் பண்ணி
பண்ணி இந்த மாதிரி ஃபேஷியல்ஸு அண்டு ரொட்டீனாக வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு வரும்பொழுது நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஃபேஸ் நல்ல பிரைட்டாக க்ளோயிங்காக வந்து இருக்கும். ஸோ இதை வீக்லி ஒன்ஸ் மட்டும் இந்த ஃபேஷியல் வந்து பண்ணுங்கள். ஸோ அந்த வீக் ஃபுல்லாக நல்ல பிரைட்டாக வந்து இருக்கும். ஸோ இப்போ என்னோடய ஃபேஸ் மாஸ்க் நல்லா ட்ரை ஆன பிறகு என்னோடய ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தாலே தெரியுது என்னோடய ஃபேஸ் நல்ல சாஃப்டாக க்ளோயிங்காக நல்ல பிளம்பாக வந்து இருக்குது. ஸோ இந்த ஃபேஷியல் ரொட்டீனை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் வந்து தெரியும். ஆனால் இந்த ஃபேஷியலில் எல்லா ஸ்கின் டைப்பும் இருக்கவங்களும் யூஸ் பண்ணல. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். பாய்.